எடுத்து வச்சுருக்குறோம். இதை நம்ம முதல்ல ஒரு ஃப்ரை ஃபேனில் போட்டு வறுத்துட்டு நம்ம இதை மிக்சரில் போட்டு நல்லா பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து தேங்காய் பூ, அப்புறம் வந்து கொரியண்டர், அப்புறம் மிளகு, காஞ்ச மிளகாய், சோம்பு, அப்புறம் வந்து பட்டை ஏலக்காய், இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பிளின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா பார்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை இறக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் அதை கிளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பிளிண்டரில் போட்டு நீங்கள் பிளிண்டர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றாமல் முதல்ல நீங்கள் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது கூட நம்ம இந்த வெள்ளைப்பூண்டையும் இஞ்சியெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சோண்டு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். நான் தேவையான அளவு என்னென்னா 2 டீஸ்பூன் என்னென்னா இதில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கிற பிரியாணி இலை, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டார், இதெல்லாம் நம்ம போட்டு அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயமும் க்ரீன் சில்லியும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நான் இதுக்குன்னா 1 கிலோவுக்கு நான் வந்து சரியாக 2 வெங்காயம் நான் வெட்டியிருக்கேன். இதை கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா ஆனியனை நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம இது கூட மல்லி புதினாவை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் அதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அது கூட கறி, இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிற கறியை நம்ம அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து சரியாக 20-25 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருக்கேன். நல்லா அதோட நல்லா இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் இது குக்கரில் போட்டிங்கன்னு சொன்னால் 4-5 விசில் வந்தால் போதும். ஆனால் இது வந்து ஃப்ரெஷ்ஷுனால உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக ஒரு இப்போ நம்ம வந்து அது கூட நம்ம தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 தக்காளினா இதுக்கு நான் ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துக்கலாம். அது கூடவே நான் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் சீரகப்பொடியும் ரெட் சில்லி பவுடர். நான் அதில் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டிட்டு 5 நிமிஷம் வச்சுருங்க. நல்லா மசாலா எல்லாம் அதில் சேரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு நம்ம தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம தேவைக்கு நீங்கள் தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி தேவைக்கு நீங்கள் தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே 15 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா நமக்கு கறி நமக்கு ரெடி ஆகிடும். சுவையான மட்டன் கறி நமக்கு ரெடி ஆகிடும். இன்றைக்கி செஞ்ச இந்த மட்டன் கறி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.